Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மலையாளத்துல 2021ல ரிலீஸ் ஆன பெஸ்டான 5 த்ரில்லர் மூவிஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது 2021ல நான் பார்த்த பெஸ்டான த்ரில்லர் மூவிஸ் அதாவது கிரைம் த்ரில்லரா இருக்கலாம் அல்லது மிஸ்டரி த்ரில்லரா இருக்கலாம் இந்த மாதிரியான த்ரில்லர் மூவிஸ் பாத்தீங்கன்னா 5 பெஸ்டான நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போன 5 பெஸ்டான மலையாள மூவிஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோஜி. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா 2021ல ஒரு கிரைம் ட்ராமா த்ரில்லர் மூவியாக வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த பையன் தான் நம்மளுடைய ஹீரோ. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் அப்படின்னு சொன்னாவே பயம். அண்ணங்களுடைய கண்டிப்பில் தான் வந்துட்டு இவர் வளர்ந்துருப்பாரு. ஸோ அதனால அண்ணனுங்க அப்படின்னு சொன்னாலே பயம். அப்பாவுடைய காசில் தான் வந்துட்டு இவர் வாழ்ந்துட்டுருப்பாரு. இவருக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால குதிரை வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசை வாரி வழங்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த பேராசை அப்படிங்கிறது ஃபைனலாக எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய முழு ஸ்டோரி. இந்த திரைப்படத்துடைய IMDb ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.9 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 53 minutes இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பர்பாகவே இருக்கும். நம்பர் டூவில் இருக்க மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருதி. இந்த திரைப்படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனித உறவுகள், மதம், அரசியல் இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பேசுது. என்னதான் நம்ம எல்லாருமே பேச்சுக்காக வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா மதம், அந்த வெறுப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் பேசியிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படத்துடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 2 minutes இருக்குது. இந்த திரைப்படத்துடைய IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஒர்த்தான மூவி, ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒர்த்தபிளான மூவி தான். பட் அந்தந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வன்முறை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலிக். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மதம், இந்த ரெண்டு மதமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுக்கான உரிமைகளுக்காக வந்து நிறைய போராடிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இதில் ஈடுபாடு உள்ளவராக இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ இவர் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார், அதில் கொலைகளும் கூட பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாம் பண்ணதுனால இவர் ஒரு அந்த உள்ளூர் டானாவே மாறிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணணும், முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சொந்தக்காரவங்க, தென் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில அரசியல் நபர்கள் எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மாலிக்கு என்ன ஆச்சு, அதாவது ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்துடைய ஸ்டோரி. ஸோ படத்தில் ஃபகத் ஃபாசிலோடைய பேர் பார்த்தீங்கன்னா அலி அப்படின்னு நினைக்கிறேன், மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஏதோ நேம் சொல்லணும் மறந்துட்டேன்ப்பா. மாலிக். இந்த திரைப்படத்திற்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10.8 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 42 minutes இருக்கு. நம்பர் 4 இருக்க மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஃபகத் ஃபாசில் தான் வந்துட்டு நடிச்சிருப்பாரு. ரெண்டு காதலர்கள், ஒருத்தவங்க வந்து லாயராக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு நாவல் எழுதுகிற ஒரு ரைட்டராக இருப்பார். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு காதலர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து இவர் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லவ்வருக்கு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பங்களாவில் நிறுத்துவார். ஸோ அங்கே தான் நம்மளுடைய ஹீரோ இருப்பார். படம் ரொம்பவுமே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் யார் தாண்டா உண்மையான சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நிறைய பெண்கள் எல்லாம் கொழுந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருள். இந்த திரைப்படத்திற்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 31 minutes இருக்கு. நம்பர் 5 இருக்க மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021ல ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணக்காரவங்க, பயங்கரமான ஜமன் குடும்பத்தை சேர்ந்தவர் ஹீரோ. இவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் ஒரு திடீர்னு ஒரு வேலைக்காக வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, வன்முறையான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஸ்டோரி. கலா அப்படிங்கிற அந்த பேர்லேயே வந்துட்டு படத்துடைய ஸ்டோரிக்கு அந்த களை எடுக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விவசாயம் பண்ணும்போது சரி செடியில் வந்து களை பிடுங்குவாங்க, அதை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துருவாங்க, தேவையில்லாத புல் பூண்டெல்லாம் வந்துட்டு தண்ணி அது உறிஞ்சு எடுத்துருமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே இந்த நம்ம நாள் பார்த்த முன்னாடி 4 படங்கள் பார்த்தோம் இல்லையா, அதை விட இந்த கலா அப்படிங்கிற திரைப்படம் பெஸ்டான மூவி. ஸோ இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ இந்த திரைப்படத்துக்கு டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 hours 10 minutes இருக்குது. இந்த திரைப்படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 திரைப்படங்களும் பார்த்திங்க அப்படின்னா மலையாளத்தில் 2021 ரிலீஸ் ஆன த்ரில்லர் மூவிஸோடைய, அதாவது நான் பார்த்து பெஸ்ட்டான த்ரில்லர் மூவிஸோடைய 5 நேம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மூவிஸ் பார்த்துருக்கலாம், ஏதாவது வேறு லாங்குவேஜாக இருக்கலாம், அந்த மூவிஸை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் ரிவ்யூ போடுங்க, இல்லை இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற படத்தை பற்றி நான் படத்தை பார்த்துட்டு அதில் எனக்கு என்ன கதை புரிஞ்சுது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ.